சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள் ஓ மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களை நேர்களை இந்த வீடியோ மூலமாக நம்ம கண் கூட பார்த்துட்டு ஒரு சில நிகழ்ச்சிகளில் இது ஒன்று சில பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சு எக்கச்சக்கம் சம்பாரிச்சிருப்பாங்க ரொம்ப சிரமப்பட்டு பொருள் சேர்த்து தன்னுடைய பேரில் வீடு காரு மனை வாகனம் இப்படிங்கிற ஏன் பெரிய தொழில் பண்ணக்கூடியவங்க கூட அந்த தொழிலை வந்து அந்த ஒரு நபர் குறிப்பிட்ட நபர் மிக இளமையிலிருந்து கஷ்டப்பட்டு ஒரு மாதிரியாக ரொம்ப சிரமப்பட்டு ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட அவர் நல்லபடியாகவே தன் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருப்பார் இப்படிப்பட்ட அமைப்புகள் நிறைய குடும்பங்களில் நாம் பார்க்க முடிகிறது இந்த அமைப்பு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த வயதான நபர் ஒரு வேலை நோயாளியாக இருக்கலாம் இல்லை நடமாட்டம் குறைந்து போகலாம் எல்லாருக்கும் ஒரு வயசு தானே எல்லோ எப்போதுமே இளமையாக இருப்பது என்பது இந்த உலகத்தில் சாத்தியமற்ற நிலை அல்லவா அப்போ அந்த அடிப்படையில் அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் இருபது வயதுகளில் துவங்கி கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு போய் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அந்த குறிப்பிட்ட நபர் எண்பது வயதுகள் ஆன பிற்பாடு கூட அந்த குறிப்பிட்ட தான் சம்பாதித்த சொத்துக்களை ரெண்டு பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துடலாம் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்துட்டு போட்டோம் இப்படிங்கிற நினைப்புக்கு வரவே மாட்டாங்க ஐயா நான் இருக்கிற வரைக்கும் நான் சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் வச்சுக்குவேன் நான் சம்பாதிச்சதை ஏன் நான் பிரித்து கொடுக்கணும் நான் செத்ததுக்கப்புறம் நீங்கள் என்னமோ பிரிச்சுக்கிட்டு போங்க இப்படிங்கிற மாதிரி இருக்கிறத பார்க்க முடியும் இது நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இதனால் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு போய் இவ்வளவு சம்பாதித்த சொத்துக்குண்டான மரியாதை போயிடுது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பிள்ளைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்கள் வழியிலே மீண்டும் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி வாழ்க்கையை பார்த்து சென்றால்தான் வாழ்க்கை என்பது அடுத்த கட்டத்திற்கு நகரும் அப்படி இல்லாமல் இந்த பெரிய மனுஷன் சம்பாரித்து வச்சுக்கிற பெரிய மனுஷன் அந்த பிள்ளைங்க இதை நம்பவும் முடியாமல் இதை பயன்படுத்தவும் முடியாமல் எப்படி இதை பயன்படுத்துறது எப்போ எது எனக்கா இது உனக்கா அந்த ஃபேக்ட்ரி நான் பார்த்துக்குவா இந்த ஃபேக்ட்ரி நீ பார்த்துக்குவா நான் நல்லா டெவலப் பண்ணி விட்டுட்டா அதுக்கப்புறம் பங்கு வாங்கிக்கிறோம் இது உனக்கு போயிடுமே இப்படிங்கிற டவுட்டில் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்களை பெரிய குடும்பங்களில் இன்றும் நாம் பார்ப்ப நடக்கிறத பார்க்க முடிகிறது அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு பொருள் சேர்த்த இந்த மனிதனுக்கு இதை கொடுப்பதற்குண்டான எண்ணம் ஏன் வரமாட்டாங்குது இப்படி ஒரு ரகம் இருக்கிறாங்களா இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள் எடுத்துக்கோங்களேன் இப்போ மூன்று குழந்தைகள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அதில் ஒரு குழந்தை வித்தியாசமாக இருக்கும் எப்படின்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஆளுக்கு ரெண்டு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் கூட அந்த ரெண்டு குழந்தைகள் மற்ற இரண்டு குழந்தைகள் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு பேசாமல் வேலையை பார்க்கும் இந்த ஒரு குழந்தை என்ன பண்ணும் ஒன்றை சாப்பிட்டுட்டு ஒன்றை பத்திரப்படுத்தி பத்திரமா வச்சுருக்கோம் அதை பத்திரமா வச்சிருக்கிறதுனால என்னாகுன்னு கேட்டிங்கன்னா சில மணி பொழுது அல்லது சில நாட்கள் கழித்து மறுநாளைக்கு அதை எடுத்து சாப்பிட்ற போது மற்ற ரெண்டு குழந்தைகள் வந்து எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்டால் பத்து இத்தினோன்று கூட கொஞ்சம் கூட கிள்ளி கொடுக்காது அப்ப இந்த எண்ணங்கள் இதை என்ன சொல்றது அந்த வயதான முதியவர் அப்படி தான் சம்பாதித்த காசு பணத்தை கொடுக்க மாட்டேன் நான் சாகுற வரைக்கும் அது என் பேரில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாடுறது ஒரு ரகம் இளம் பிள்ளையாக இருக்கிற போதே குறிப்பிட்ட ஒரு தாய்க்கு பிறந்திருக்கக்கூடிய மூன்று பிள்ளைகளில் ஒரு குழந்தை இரண்டு பிள்ளைகளில் ஒரு குழந்தை இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்க வேண்டிய காரணம் என்ன இதுதான் அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கஞ்சனாக பிறப்பது என்று சொல்லப்படுகிறது அப்போ கஞ்சனாக பிறப்பதற்கு கூட ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக உண்டு எப்படி தானும் அனுபவிக்காம இன்னொருத்தருக்கும் கொடுத்துடாம தான் உள்ள வரைக்கும் தான் தான் பார்த்துக்குவேன் அது என் பேரை விட்டு வெளியில் போகக்கூடாது இப்படி நினைப்பதற்கு பேர் கஞ்சமா இல்லை தானமா தானம் என்று இருந்தால் அந்த பிள்ளைகள் தலையெடுத்து வருகிற போதே தம்பி இதை நீ வச்சுக்கோ இதை நீ வச்சுக்கோ நீங்கள் ரெண்டு பேரும் என்னமோ பண்ணிவிட்டு போங்கப்பா நான் இனிமேல் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் எனக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் கொடுத்துருங்க போதும் இப்படி சொல்லுகிற தகப்பனாக இருந்திருந்தால் அந்த அந்த இடத்தில் அந்த தகப்பனார் தானத்தை கொடுத்து விட்டார் தான் வைத்திருந்ததை கொடுத்து விட்டார் அப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி அங்கத்தில் வந்துடுது ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டால் கடைசி வரைக்கும் நான் தான் வச்சுக்குவேன் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னால் இது கஞ்சத்தனம் தானே இப்படி கஞ்சத்தனமாக இருப்பதற்கு கூட ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனும் வியாழனும் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்து தேய்பிரை சந்திரனை பார்த்து கொண்டிருந்தால் சுக்கரன் வியாழன் ரெண்டு இடத்துல ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ளாது எந்த கட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல இருந்து தேய்பிரை சந்திரனாக இருக்கக்கூடிய அந்த சந்திரனை இவர்கள் இருவரும் சமசப்தமாக பார்த்து கொண்டிருக்கிற பட்சத்தில் மீண்டும் அந்த ஜாதகத்தில் சனி பகவான் உச்சம் பெற்றிருப்பார்கள் ஆனால் நிச்சயமாக அந்த பெரிய மனுஷன் வயசானவர் இப்படித்தான் நான் வச்சுக்குவேன் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் நான் போனதுக்கப்புறம் பிரிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய வில்லங்கத்தை உருவாக்கிட்டு போயிடுவாங்க பொதுவாகவே சனி பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடியவர்களிடமிருந்து நீங்கள் பொருளை அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது அப்படி வாங்கணும்னா அவர்களுக்கு அந்த பொருள் தொந்தரவாக மாறி இனிமேல் இது எனக்கு வேலைக்காக அது தூக்கிட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர ஆக இவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிற மனிதனுக்கு அந்த பொருள் மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு உதவும் என்று சொல்லுகின்ற நிலைகளில் இந்த பொருள் இருக்கின்ற வரை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் இதுதான் அந்த சனிகிரகம் உச்சம் பெற்றிருந்தார் இந்த சனி பகவான் உச்சம் பெற்றிருப்பது என்பதே தான தர்மத்திற்கு ஒரு இடஞ்சல் இதே அமைப்பு ஒருவேளை லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சனி உச்சமாக அல்லது லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சனி உச்சமாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணுவாங்க அதாவது சன்னியாச யோகத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடும் ஆனால் எல்லாருக்கும் அப்படி அமையிறதில்லை அந்த அடிப்படையில் ஒரு தாயாக தந்தையாக கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்காமல் அவர்களை அதை பயன்படுத்தி கொள்ள முடியாமல் அவர்களுக்குண்டான ஒரிஜினல் லைஃப்பை வாழ முடியாமல் அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறது கூட இந்த சொத்துகள் உதவலைங்கிற அளவுக்கு வந்து இன்னும் சில குடும்பங்களில் இவர்கள் இருந்த பெரியவர்கள் சம்பாதித்தவர்கள் யார் பெயரில் சொத்துக்கள் இருந்ததோ அவர்கள் மறைந்ததற்கு பிற்பாடு கூட அதை அருமையாக பங்கு வைத்து கொள்ள தெரியாமல் கோர்ட்டுக்கும் வாசலுக்கும் அலையிற சொத்துக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட சொத்துக்களாகத்தான் இருக்கும் அதனால் உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி கிரக அமைப்புகள் சந்திரனை வந்து வியாழனும் சுக்கரனும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜாதகம் உங்களிடம் இருக்குமானால் நீங்கள் சம்பாதித்த சொத்துக்களை சனி உச்சத்தில் இருக்கிற பட்சத்தில் பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்றாக இருக்கிற போதே பங்கிட்டு கொடுத்து விடுங்கள் அது அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் உங்களுக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்கும் எப்பொழுதுமே கையில் வைத்திருப்பதை விட பிறருக்கு கொடுத்து பார்த்து அவர்கள் மகிழ்வதை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டியதுதான் வயோதிக பருவம் அதை தயவு செய்து நீங்கள் செய்து முடித்து உங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டியாகிருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நேயர்களே மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்